இது தனப்பா நீங்க பாடுபடுறீங்க, அப்ப எதுக்குன்னு யோசிச்சு பாருங்க. எதுக்கு எங்களை எதுக்கு இருக்கு, என்ன ரீசன் சொல், ஒரு ரீசன் சொல்லு பாப்போம். என்ன செஞ்சிட்டோம் எதுக்குற, நல்லதா செய்யணும், இயன்ற அளவுக்கு நல்லது செய்யறோம், முடியுமானால் மேலும் மேலும் மக்கள் ஆதரவு இருந்தால், அல்லாஹ்வுடைய உதவி இருந்தால் மேலும் மேலும் செய்வோம். அப்ப இது ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்ல வர்றேன்னு கேட்டா, நீங்கள் எதை தீமை என்று கருதுகிறீர்களோ அதில் நீங்கள் விலகவில்லை, நீங்களே எதை நன்மை என்று விளங்கி வைத்திருந்தீர்களோ அதை நீங்கள் செய்யவில்லை, நாங்கள் அதை செய்கிறோம். இந்த அனாதை பிள்ளை அனாதைக்கு உதவி செய்ய நல்லது தானே, நீங்க செய்யல, முதியோருக்கு உதவி நீங்க செய்யல, எந்த அளவுக்கு கொடூரமானவர்களா இருக்கிறீங்க. முதியோர் இல்லம் முதல்ல இங்கதான் வச்சிருந்தோம், உங்க ஊர்ல தான் இருந்துச்சு முதியோர் இல்லம், எந்த ஊர்ல இருந்து, ராஜகிரியா பண்டாரவடையில ஒரு சகோதரர் அந்த இடத்தை தானமா கொடுத்தாரு, முதியோர் இல்லம் நடத்திக்கிட்டு இருந்தோம், அது பத்துல இருந்தா 3 ஏக்கர் மாத்திட்டோம், இப்ப இங்க இல்ல, அதுல ஒருத்தர் இறந்துட்டாருன்னு அவர் அடக்க மாட்டாங்க. அவர் முதியோர் தவகை ஜமாத் மாவட்ட தலைவர், அவரே முதியோர் இல்ல, தவகை ஜமாத் செயலாளரும் இல்ல, உங்களை போன்ற யாராவது யாரோ இருக்கலாம், நாங்க அடைக்கலம் கொடுத்து அவரை பராமரிக்கிறோம். ஒரு முதியோர் இல்லத்தில் ஒருவன் இறந்து விட்ட போது அந்த ஜனாசாவை கூட அடக்கம் விடாமல் நீங்க தடை செய்தீர்கள், என்ன மார்க்கம் கொடுத்திருக்கு, என்ன மறுமை பயம் இருக்கிறது, இதுக்கு அல்லாஹ்விடத்தில் என்ன பதில் சொல்வீர்கள். நாங்க எங்கே உள்ள முதியோருக்கு அடைக்கலம் கொடுக்கிறோம், அது உங்க ஒரு முதியோர் இருப்பான், நீங்க ஒரு முதியோர் இல்லத்தில் ஒரு அடைக்கலமா வந்த ஒருத்தன் இறந்துட்டான்றது கூட, அது ஜனாசாவை நீங்க அடக்க மாட்டாதவர்கள் எப்படி இல்ல நடத்துவீர்கள், எப்படி உதவுவீர்கள், எப்படி அந்த மக்களை அரவணைப்பீர்கள், சிந்திச்சு பாருங்க. இங்க நடந்த சம்பவம் தான் சொல்றேன், அடக்க நடச்சா இல்லையாங்க, ஏதோ பக்கத்து வீட்டுல போய் அடக்குங்க, உள்ளூர்ல அடக்குங்களா இல்லையா, திருமங்கலக்குள்ள போய் அடக்கினாங்க, இங்க அடக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. இது என்ன கொடுமை, நீங்க நல்லதும் செய்ய மாட்டேங்கிறீங்க, செய்யறவனும் தடுக்கிறது தானே இருக்கிறீங்க, வேற என்ன என்ன சாதிச்சிட்டீங்க, இதனால இந்த சமூகத்துக்கு கிடைச்ச நன்மை என்ன, அதனாலதான் கூட்டம் கூட்டமா மக்கள் வர்றாங்க, உங்கள்ட்ட என் விலைக்கு வர்றாங்க தெரியுதா, நீங்க என்னதான் பள்ளி வாசல் வச்சுட்டு கட்டி காத்துக்கிட்டு இருந்தாலும் ஒட்டிச்சு எரிஞ்சுக்கிட்டு இந்த ஏகத்துவம் பீரிட்டு வளருது, காரணம் என்ன, சரியானது எப்பவும் இருக்கும், கொஞ்சம் கஷ்டப்படணும், கொஞ்சம் தியானம் பண்ணணும், நீங்க தொடர்ந்துலாம் ஜெயிக்க முடியாது, நீங்க உங்களை மாத்திக்கொள்ளணும், நீங்க எதிரி கிடையாது, இங்க உட்கார்ந்து முக்காவாசி பேர் எதிர்த்தாளுக்கு தான், இங்க வந்திருக்கிற முக்காவாசி பேர்கள் எங்களை அடித்தவர்கள் இருக்கிறார்கள், கள்ள விட்டு எரிஞ்சவர்கள் இருக்கிறார்கள், ஜனாசாவை தடக்க மாட்டோம் மறுத்தவர்கள் அவங்க தான் வந்திருக்கிறாங்க, நீங்கள் வருவீங்க, யாரு இன்னும் எஞ்சி இருக்கிறீர்களோ, யார் எதிர்க்கிறீர்களோ அவங்களும் வருவீர்கள்.